ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேட்பட்டில் வந்து மூங்கில் இதெல்லாம் செய்கிற இடம் இருக்கும். அது இங்கே பார்த்தீங்கன்னா சேரு, ஊஞ்சல், நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட இருக்கிற மாதிரி ஸ்டாண்ட்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குடிசை தொழில்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏகப்பட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த பொருளை வந்து இங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் எல்லோரும் இந்த ரோட்டில் வந்து பார்த்து போயிருப்பீங்க, கிராஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் வாங்கி நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த 2000-3000 பொருள் 5000-6000 விற்றுருப்பாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அது காசு கொடுத்துருக்கேன். இவங்ககிட்ட நீங்கள் ஒன்றுமேல வந்து நின்று வேற லைட்டை நீங்கள் சொல்லுங்க, கம்மி பண்ணல கம்மி பண்ணிருவாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, ஆஃப்லைனில் கிடைக்காதுன்னு இருப்பீங்க. இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லல, அது வந்து நீங்கள் கேட்டலே செஞ்சு கொடுத்துருவாங்க. என்ன ஒன்று தெரிஞ்ச டைம் ஆகும் சொல்கிறாங்க. முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் இருக்குது. வாங்க வீடியோ போ. வணக்கம், என் பேர் நாகராஜ். நாங்கள் ஒரு 30-35 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். இந்த இடம் வந்து சென்னை சேத்பட்டில் இருக்குது, இந்த பூ ஓரமாக. நாங்கள் இந்த கைவினை பொருட்களை வந்து நாங்கள் பல வருஷமாக பாரம்பரியமாக பண்ணினே வரோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதாவது சூடு தணிக்கும். இந்த வெயில் காலத்துலலாம் வந்து நிறையா கார் டிரைவருங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்தமாரி வந்து டிரைவருக்கெல்லாம் சீட் வாங்கி போட்டு இந்தமாரி பண்ணிங்கன்னா இது வந்து உடம்பு சூடு தணிக்கும், ரேட் வந்து கம்மியாக பண்ணி தருவோம், பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். நாங்கள் நிறைய பொருள்களை செய்கிறோம். என்னென்ன பொருள்லாம் செய்கிறீங்களா நீங்கள்? இந்தமாரி ஊஞ்சல், சோஃபா செட்டு, சேரு, டைனிங் டேபிளு, அப்புறம் பார்ட்டிஷனு, இந்தமாரி வந்து நிறைய என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவோம். பிறந்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாரி பண்ணி கொடுப்போம். ரேட்டும் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். இதிலே குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். என்னென்ன குவாலிட்டிலாம் இருக்கும் சொல்ல முடியுங்களா? இதில் வந்து குவாலிட்டியில் வந்து அதாவது சில பெரம் போடுவாங்க, ரேட்டு கம்மியில் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக பெரம் போட்டால் தான் வந்து ரேட்டு கம்மியில் எங்களால் கொடுக்க முடியும். ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும். இந்தமாரி நல்ல குவாலிட்டியாக பெரம் போட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வரும், ஒரு 10-20 வருஷம் கூட மேலேயே வரும். அது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் கையிலே பண்ணுறது, மிஷினிங் எதுவும் கிடையாது, கையிலே பண்ணுறோம். சரிண்ணா, இப்போது இந்த இரும்பு சேரு, இந்த பிளாஸ்டிக் சேரு, அந்த நிறைய சேர்லாம் வருது பார்த்தீங்களா, கெமிக்கல்லாம், அதுக்கு அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இருக்கும்? அது வந்து செயற்கை செய்கிறதுனால அதனால் நன்மையெல்லாம் எதுவும் இருக்காது, தீமையாக தான் இருக்கும். இது வந்து இயற்கையாக வர்றதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூடு கிடைக்கும். இந்த பைல்ஸ் வர்றதவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாக்கா அதெல்லாம் பைல்ஸ் எல்லாம் தவிர. அப்படிங்களா, இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்றீங்களா? இதில் வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்கும், நல்லது உடம்புக்கு. ஓகே, என்னென்ன பொருள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் இந்த செடியெலாம் வச்சுருக்கீங்க, நான் தொட்டிலாம் வச்சுருக்கீங்க பார்த்தேன். என்ன மாதிரிலாம் இருக்கும் காட்ட முடியுமா? ஸோ காட்ட முடியும், காட்டுங்க. இது ஊஞ்சல். ஓகேண்ணா, இது என்ன செய்ய, எவ்வளோ வெயிட் தாங்கண்ணா? இது வெயிட் வந்து 100-150 கிலோ மேலே கூட தாங்கும். இல்லை வீடியோக்கோ சொல்லல, உண்மையிலே அவ்வளோ தாங்குமா? இது கண்டிப்பாக தாங்கும், 150 கிலோ கூட வெயிட் தாங்கும். நீங்கள் வந்து உட்காந்து செக் பண்ணி கூட போயிட்டு போகலாம். அதேமாரி இந்த அந்தமாரியும் வரும்.
இதெல்லாம் எவ்வளவு ரேட் வருது? இதெல்லாம் வந்து 4000 ரூபாய். இது எப்படின்னா தங்கம் மாதிரி தானே, ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு மாற மாதிரி ரேட்டு மாறினே இருக்கும். அங்க வந்து என்ன ரேட் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ நான் இன்றைக்கி வந்து கேட்டு வச்சுருந்துச்சுங்களே, நான் ஒரு வாரம் கழிச்சு வந்துக்குள்ள வாங்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அன்னைக்கு ரேட் வந்து மாறி இருக்கும்ல, அதனால கேட்டு இப்போ ரேட் கிளம்பி ஏற்றிட்டாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். எதுனாலும் பெஸ்ட்டாக பண்ணி தருவீங்க, வந்து நேரில் வந்து கேட்டால் எவ்வளோ கம்மி முடிஞ்சு உங்களால் முடிஞ்சு கம்மி பண்ணி தருவீங்க. ஓகேண்ணா, ஒரு ஒரு இதுவாக காட்ட முடியுமா வந்து? இது வந்து தரம் படிச்சிருக்கோம், தரம் படிச்சிருக்கோம். அதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? பக்கத்துல இருக்குல்ல, அதுக்கு அது வந்து தரம நிறைய பிடிக்கும். ஷேப் வேற, வளைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா இது வந்து டைரக்டா அப்படியே உட்காரலாம். அதுலன்னா உங்களுக்கு துணி கிணி போட்டு உட்காரலாம். இது வந்து ஏதோ டிஃபரெண்டா இருக்கா? இது கயிறு மாதிரி இருக்கு, இது என்ன கயிறா இருக்கு? எல்லாம் பெரம்பு தான். ஓ, பெரம்பு வந்து மெலிசை கிழிச்சு அதுக்கப்புறம் செய்வோம். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இது வந்து அப்படியே உட்காரலாம், ஸ்மூத்தாகவும் இருக்கும் உட்காரதுக்கு. சப்போஸ் இந்த ஃபினிஷிங்லாம் இருக்குல்ல, ஒன்று ரெண்டு பிசுறு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருவீங்க? அதெல்லாம் ஹீட் பண்ணி எடுத்துருவாங்க. இது வந்து டிஸ்பிளேல இருக்கனால அப்படி கஸ்டமர் ஓகே பண்ணிட்டா ரெடி ஆயிடுச்சு. ஓ, அதனால வந்து இனிமே தான் கஸ்டமர் ஆயிடுச்சுனா அது ஃபினிஷிங் நல்லா பண்ணி கொடுத்துருவீங்க. இதெல்லாம் என்னென்ன பாலிஷா என்ன? அதெல்லாம் இதெல்லாம் பாலிஷ், வார்னிஷ், இதெல்லாம் பாலிஷ் பண்ணுவீங்களா? இப்போ பார்க்க சொர சொரன்னு இருக்கு, அதெல்லாம் பண்ணிருவீங்க. ஓகேண்ணா, வேற என்ன காட்ட முடியுமா? வேற நிறைய வச்சிருங்க சேர், இந்த டீப்பா காட்ட முடியுமா? இந்த பாருங்க, இந்த டீப்பா இது வந்து 5000 ரூபாய் வந்துடும் டீப்பா. ஏன்னா இது வந்து பின்ற வேலை ஜாஸ்தி, அதே மேலே கண்ணாடியும் போட்டு கொடுத்துருவோம். கண்ணாடி என்ன மாதிரி கண்ணாடி? அது கண்ணாடி வந்து 6mm கண்ணாடி. 6mm கண்ணாடி நம்ம கடையில் போய்தான் வாங்கி கொடுக்குறோம். ஓகே, நல்லா இருக்கு. சப்போஸ் இப்போ லாங்காக வருவாங்க, சப்போஸ் வீடியோ யாராச்சும் பார்த்து லாங்காக வருவாங்க, டெலிவரிலாம் பண்ணுவீங்களா நீங்கள்? டெலிவரிலாம் பண்ணி கொடுப்போம், வண்டி ஃப்ரெண்டுங்களாக இருக்காங்க அவங்களுக்கு வண்டியில் ஏற்றி கொடுப்போம். ஆனால் டெலிவரி சார்ஜ் வந்து கஸ்டமர் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, சப்போ எவ்வளோ தமிழ் சென்னைக்குள்ளே பண்ணுவீங்களா எப்படினா? அதெல்லாம் இல்லை, வெளியில் கூட பண்ணியிருக்கோம், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல அமைச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி வச்சுருக்கோம். சூப்பர்ண்ணா, இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஓ, நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா? ஆன்லைன் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களா? கூகுளில் போய் நாகராஜ் கேன் ஃபர்னிச்சர்னு போட்டாக்கா வரும், அதெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அதெல்லாம் ஒரு பார்த்துட்டு நீங்கள். ஓகே, எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா நீங்கள்? 13 வருஷமா இருக்கும் நான். இல்ல, அப்பா அம்மா அதெல்லாம்? அப்பா அப்பாவும் இதே வேலை தான், தாத்தாவும் இதே வேலை தான், பரம்பரை தொழில் சொல்லுவாங்களே. அந்த 3 வருஷமும் இங்கதான் இருக்கீங்க? 30 வருஷமா இங்கதான் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க இந்த இடத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லலாமா? எதனால அது அவங்க வாய்க்கு வந்த ரேட்டு கேக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்க முடியல. அப்ப இதெல்லாம் வந்து டிஸ்பிளே கோசமே செஞ்சீங்களா? இது டிஸ்பிளேக்கு கிடையாது, இது ஒருத்தர் கேட்டாங்க. ஓகே, கேட்டதுனால செஞ்சு வச்சோம், கஷ்டமா இல்ல ஈஸியா? இதெல்லாம் வந்து செய்யறது கஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதாவது எங்களுக்கு கை வேலை தெரியுன்றதுனால கஷ்டமா இருக்காது, எங்களுக்கு பழகி போச்சு, அது நார்மலாவே இருக்கும் எங்களுக்கு. அந்த வேலை இல்லைன்னா தான் கஷ்டமா இருக்கும், வேலை செஞ்சுன்னா தான் எங்களுக்கு கஷ்டமா. டைமிங் கொடுப்பாங்களா? அந்த அது கஸ்டமர் வந்து டைமிங் கொடுப்பாங்க. ஓகே, சினிமாவில் கொடுக்குறாங்க அவங்க டைமிங் கொடுப்பாங்களா? அது எப்படி சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குறாங்களா உங்களுக்கு, அவங்க டைமிங் கொடுப்பாங்களா? அவங்க அர்ஜென்ட்டாக வேணுனாக்கா நாங்கள் நைட்டும் பகலும் செஞ்சு. ஓ, அதுக்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக பலன். ஓகே ஓகே, சூப்பர். கூட வந்து இந்தியன் டூக்கு வந்து அந்த அப்படியா பல்லாக்கு படத்துல பல்லாக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், அதுவும் நல்லா இருக்கும். இந்தியன் டூக்கு நீங்க பண்றீங்க, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. வேற என்ன காட்ட முடியுமா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து இரும்புலயே ஊஞ்சல், அது கார்டன்ல போட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களே மாத்திக்கிறீங்க, கஸ்டமருக்கு டேஸ்ட் புரிஞ்ச மாதிரி. சில பேர் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, இதெல்லாம் வந்து பெரம்பல செய்ய முடியாது. பட் இதுல வந்து நீங்க செய்யறதா இல்ல வெளியால் செய்யறதா? இது எப்படி? இது வெளிய செஞ்சுதான் நம்மளுக்கு வரும், நம்மகிட்ட மிஷின்லாம் கிடையாது. ஓகே, வெளியே செஞ்சு வெத்து வந்து நாங்க சேல்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஒருத்தன் கொடுப்பாங்க, நீங்க அப்படியே இது பண்றீங்க. ஓகே ஓகே, நீங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிப்பீங்களா? உங்க பொருளை இன்னொரு கம்பெனி கொடுத்து ஷேர் பண்ணுவீங்களா?
இப்போ அக்கம்மா சிறு தொழில் ஏதாச்சும் வச்சுருப்பாங்கல்ல, உங்களை மாதிரியே யாராச்சும் ஹெல்ப் பண்ற மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, உங்க பொருள் எடுத்து வாங்க விற்பாங்க. யாரும் கேட்டதில்ல, ஃபியூச்சர்ல அந்த மாதிரி கொடுத்தா கேட்டா கொடுப்பீங்களா? ஓகே, இந்த சின்ன அட்வான்ஸ் கொடுத்து பொருளை வாங்குறவங்க அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கேட்கறேன். நம்ம கிட்ட நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட கேட்க மாட்டாங்க, ஆன்லைன்ல கோர்ஸ் தான் போறாங்களே. ஆனா அங்க ஆன்லைன்ல வர்றது எப்படி வருதுன்னு தெரியாது. நம்ம கிட்ட வந்து கண் எதிரில வந்து பாத்துட்டு வாங்கி போலாம், செக் பண்ணிட்டு போலாம், பெட்டரா இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ வந்து ஆன்லைன்ல பண்றீங்களா, டெலிவரி பண்றீங்க பாத்தீங்களா, பேக்கிங்லாம் எப்படிதான் இருக்கும்? டெலிவரி வந்து நான் பேக்கிங் பண்ணி வெளியில அனுப்பிட்டுருப்போம், பேக்கிங் நல்லா கிளீனா பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக்கிங் செஞ்சு அனுப்புவோம். பொருள் நல்லா சுத்தமா போய் சேரும், கஸ்டமரும் திரும்ப போன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நல்லா இருந்துப்பா, நல்லா வந்துச்சுப்பா, நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. ஓகே, வேற எதாவது காட்ட முடியுமா? ஆ சொல்லுங்க. அழுக்கு துணி போடுற போறீங்க? அழுக்கு, ஓ, துணி லாண்ட்ரி துணிலாம் போடுவாங்க? லாண்ட்ரி துணியெல்லாம் போடுறது யூஸ் பண்ணுறது. நீ இதில் வந்து நல்லா இருக்கும், துணி வந்து ரொம்ப ஸ்மெல் வராமல் அப்படிதான் நல்லா இருக்கும், நல்லா யூஸ் பண்ணலாம். சைஸ் எவ்வளோ துணி நான் கெப்பாசிட்டி தாங்கும் அதெல்லாம் வெயிட்லாம்? ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி எவ்வளோ தாங்கும்? ஓ, எவ்வளோ ரேட்லாம் அது? ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ ரேட்லேருந்து எவ்வளோ ரேட் வருது? ஒரு 500 ரூபாயிலேருந்து இருக்கும். அது இன்னைக்கு ரேட்டு சொல்கிறீங்க, நாளைக்கு எவ்வளோ ரேட்டு மாறும் தெரியாது இல்லை உங்களுக்கு, அதுவும் சொல்லிட்டு. ஏன்னா அது ஏதாவது அவங்க ரேட்டு எந்த மாதிரி நம்மளுக்கு தரம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணி தர முடியும். இது வந்து 500 ரூபாயிலேருந்து இருக்கும், 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதுக்கு வெயிட், அதுக்கு குவாலிட்டி மாறுமா? குவாலிட்டி மாறும். கரும்பு இது வந்து ஈச்சங்குச்சி, காட்டுலேருந்து போய் அறுத்துட்டு வருவோம், காட்டு ஈச்சங்குச்சி. இதுலயே பெரம்பும் இருக்குது, பெரம்பெல்லாம் நம்ம வந்து வெளியதான் வாங்கி சேர்க்கனால வந்து பெரம்பெல்லாம் ரேட் ஜாஸ்தி ஆகும். ஷாப்போட டைமிங்லாம் அந்த மாதிரி இருக்குங்களா உங்க கடையோட டைமிங்? டைமிங்னா நாங்கள் இங்கே தங்கி இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணால் வரலாம். ஆனால் ஒரு 9 மணிக்கு மேலே கடை மூடி. ஆமாம், ஏன்னா எல்லா பொருளும் வெளியே வச்சிருப்பீங்க, பார்க்கறது தெரியும்ல, அதனால சொல்லுவோம். அதுக்கப்புறம் மூடி வச்சிருவோம் நைட்டு 9 மணிக்கு மேலே. வருமானம்லாம் எப்படினா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? வருமானம் இப்போ வெயில் சீசன்றதுனால கஸ்டமர் வந்து நிற்க முடியாது. தார் சீட்டு கீழே இருக்கிறது ரொம்ப வேக்கடா இருக்கும், இருந்தாலும் பொறுத்துக்குன்னு இருக்கிறோம், வேற வழி இல்ல. கஸ்டமர் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா, வந்து வாங்கிட்டு போற மாதிரி ஹெல்ப் பண்றாங்களா, ரெகுலரா வராங்களா? ஆமா, நிறைய கஸ்டமர் வந்து இதெல்லாம் விரும்பி வாங்குறாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, இப்போ சப்போஸ் வந்து ஒரு வாட்டி வாங்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்குவாங்களே, அதனால கேட்குறேன். இது கெட்டு போகிற பொருள் கிடையாது, ரொம்ப நாளைக்கு வருதுன்றதுனால அந்த கஸ்டமரே வந்து வேற வேற பொருளுங்க வாங்கிப்பாங்க, இல்லை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. புரியுது புரியுது. அவங்க வந்து வேற இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ வந்து அது கொஞ்சம் சேல்ஸ் ஆகும். ஓகே, வேற என்ன பொருள் காட்ட முடியுமா? இதில் வந்து இரும்பு ஊஞ்சல், வேற வந்து பிளாஸ்டிக்கில் வரும், அதாவது இது வந்து கொஞ்சம் வெரைட்டியா இருக்கிறதுனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் விரும்பி வாங்குறாங்க. இதுல நீங்க செய்யறதா இல்ல வெளியே செய்யறதா? இதெல்லாம் வெளியே செய்யறதுதான். இந்த கரும்பு ஊஞ்சல் வந்து பழசு ஓல்டுனால புதுசா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, வாங்குறாங்க. சப்போஸ் இப்ப உங்க பொருள் வாங்கிட்டாங்கல்ல, அது ரொம்ப வருஷம் கழிச்சு அது வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா? சர்வீஸ் எல்லாம் கூட பண்ணி தருவோம், எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், நம்ம கிட்ட எடுத்து வந்து கொடுத்தாக்கா நம்ம சர்வீஸ் பண்ணி புதுசு மாரி பண்ணி கொடுப்போம். ஓகே, சரிண்ணா. எவ்வளோ ரேட்லாம் வருது இதெல்லாம்? இதெல்லாம் வந்து செட்டு வந்து 10000 ரூபாய். 10000 ரூபாய் எவ்வளோ அதிக ரேட்டு? எவ்வளோ? 10000 ரூபாய் தான் வரும் அதிக ரேட்டு. வெயிட்லாம் எவ்வளோ தாங்கலாம்? வெயிட் எல்லாம் வந்து 120-130 கிலோ. வேற என்ன காட்டலாம்? வந்து லாம்ப் ஷேடு. ஓ, இது வந்து லைட் உள்ள வச்சு. ஓ ஓகே, லைட் லாம்பா. ஹோட்டல்ஸ்ல, ஓகே ஓகே. இதெல்லாம் நீங்க தான் பண்றது? இதெல்லாம் எப்படி? நான் மூங்கில என்னது இதெல்லாம் டிஃபரண்ட்? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் இது வந்து ஈச்சுச்சு. ஓ ஓ, சூப்பர். எவ்வளவு ரேட் வந்து இதெல்லாம்? இதெல்லாம் 350 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி ரேட்ல. ஓ, இதே கலர்லாம் டிஃபரண்ட் பண்ணிக்கலாம் நீங்க? ஆமா, பிளாஸ்டிக்ன்றதுனால நம்ம நிறைய கலர்ஸ் வரும். இப்போ சப்போஸ் இது இருக்கு பாத்தீங்களா, இதை கலர் மாத்திக்கலாமா? நம்ம கலர் அடிக்கலாமா? கலர் போட்டுக்கலாம், பெயிண்ட் வரும், பெயிண்ட் போட்டுக்கலாம், இல்ல வேற ஏதாவது சாயம் போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம காசு அதிகமாகுமா இல்ல எப்படி, எவ்வளோ? அது பெயிண்ட் நாங்க இது வரைக்கும் போட்டது இல்லை, நாங்கள் சும்மா நேச்சுரலாக தான் வைக்கிறோம். எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து டிசைன்ஸ் போட்டுக்கிறாங்க. ஆனால் நீங்களும் பண்ணிவிங்க அந்த மாதிரி கலர் பண்ணிக்கொண்டா பண்ணிப்பீங்க? நான் கலர் வேணா பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. வேற என்ன காட்ட முடியுமா? புக்கே கடையில் புக்கே ஷாப்பில் கொடுப்போம், ஃபுல்லாக புக்கே ஷாப்பில் நம்ம ஒரு கடை தான் இருக்கும்.
இதெல்லாம் பொக்கே ஷாப் எவ்வளோ ரேட்ல அதெல்லாம் இந்த பொக்கே ஷாப்புக்கு வந்து 30 ரூபான்னு விற்கிறோம் லாட்டாக வாங்குவாங்க ஒரு 500 1000 ரூபான்னு வாங்குவாங்க ஒரு 30 ரூபான்னு இல்லை கஸ்டமருக்கு 1-2 வாங்குற மாதிரி தான் எவ்வளோ வரும் பொக்கேவும் பண்ணுவாங்க இதில் சீர்வசிக்கலாம் வைப்பாங்க வரலாம் தட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா நீங்கள் இல்லை முகூர்த்த நாள் வரனால கேட்காது இதில் பெருசாக வரும் நல்லா பெரிய சைஸ்லாம் எவ்வளோ வெயிட்டில் தாங்கும் இதெல்லாம் வெயிட் நல்லா தாங்கணும் ஒரு 10 கிலோ 20 கிலோ கூட தாங்குவா பிச்சு போ என்ன ரேட்னா இதெல்லாம் இது அது ஒன்று ஒன்று ஒரு ரேட் வரும் இது வந்து கோயிலுக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஆ பூக்கிற பல கூட இருக்கிறாங்க சப்போஸ் ஃபங்க்ஷன்லாம் வருதுல்ல கிஃப்ட் யாராச்சும் கொடுப்பாங்களா ஸ்பெஷல் அந்த மாதிரிலாம் பொருள் உங்ககிட்ட இருக்கா வருவாங்க அந்த மாதிரி கூட வருவாங்க இந்த மாதிரி ஆசீர்வாதிகளுக்கு இந்த புக்கை சேர்த்துக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க எந்த மாதிரி பொருள்லாம் அதிகமாக போவோம் அது இந்த மாதிரி கூடைங்க நல்லா நிறைய போவோம் ஏன்னா அந்த புக்கை கொடுக்குறதுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு இது வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் நல்லா வாங்குவோம் ஓகே வேற என்ன காட்ட முடியுமா நீங்கள் வந்து ஒரு வாட்டி எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இங்கே வந்து நிறைய பொருள்களை செஞ்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து பெட்டராக பண்ணி தருவோம் உங்களுக்கு எந்த எந்த சாறு எந்த ஊஞ்சல் எந்த மாரி பொருள் வேணுமாலும் இந்தமாரி குச்சியில் இதுமாரி வந்து நல்லா ரெடி பண்ணி தருவோம் ரேட்டும் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் எங்களுக்கு வேணால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் டைமிங் தான் கொஞ்சம் மெயின் ஏன்னா கையில் செய்கிறதுனால சீக்கிரமாக ஆகாது வேலை அதனால் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஹலோ கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு மறக்காமல் இந்த மாதிரி ஷாப்பில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆன்லைனோட இவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிடும் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆலில் போட்டுக்கோங்க டாடா பாய்